வாழ்த்துக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் கிடைக்கட்டும். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னாக்கா, இன்னைக்கு புற்றுநோய்ன்ற ஒரு விஷயம் பிபி சுகர் கொலஸ்ட்ரால்ன்ற மாதிரி ரொம்ப இயல்பாக மாறி போயிடுச்சு. அதுக்கான காரணம் என்னன்னாக்கா, பிரச்சனையை சின்ன வயசுலேயே கண்டுபிடிக்க விடாமல் அதை முத்தி பெரிய லெவலில் மாற்றது தான் அதுக்கு முக்கிய காரணம். அப்போ சின்ன லெவலில் கண்டுபிடிக்கணுனாக்கா அதுக்கு என்ன பரிசோதனையை மேற்கொள்ளலாம் அப்படின்ற விஷயம் வந்து பலதரப்பட்ட மருத்துவர்கள் மறைக்கப்பட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் மாடர்ன் மெடிசன். பல பேருக்கு தெரியல, இல்லாட்டி பிஸ்னஸின் காரணமாக அது மறைக்கப்பட்டதாக இருக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேனாக்கா, ஒரு புற்றுநோய் சின்ன லெவலில் இருக்கும்போது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், பெரிய அளவில் பொருளாதார செலவு இல்லாமல் சின்னதாக இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற பிளட் டெஸ்ட், ஸ்கேனிங், வேறு என்னென்ன மெத்தட்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே சயின்டிஃபிக்காக நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய லேபையே நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட்டில் ஏதாவது டவுட்னாக்கா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். சரி, புற்றுநோய் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு சாதாரண செல், ஒரு சாதாரண மனிதன் ஞாபகம் வச்சுருப்போம். எனக்கா நிறைய பேர் வந்து மருத்துவத்தில் இருந்தால் தான் நான் சொல்கிற டெப்த் லாங்குவேஜ் தெரியும், நம்ம இயல்பான விஷயத்தையே பேசுவோம். ஒரு சாதாரண மனிதன் அவனுடைய இயல்பான எல்லா வேலையும், சாப்பிட்றது, தூங்குறது, வேலை பண்ணுறது, எல்லா வேலை ட்ரெஸ் போட்டுக்கிறது, டிவி பார்க்கறது, இந்த மாதிரி இயல்பான வேலைகள் பண்ணுவான். திடீர்னு அவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு. அப்போ அவன் என்ன பண்ணுவான், குளிக்க மாட்டான், சரியாக ட்ரெஸ் போட்டுக்க மாட்டான், சரியாக சாப்பிட மாட்டான். அவன் என்ன பண்ணுறதுன்றது அவனுக்கே தெரியாது. இதே போல தான் ஆரோக்கியமான ஒரு செல், அதற்கு உடம்புல ஏதாவது ஒரு வேதிவினை ஏற்படும் போது அது தற்காலிகமாக மாற்றம் அடையும், பைத்தியகாரத்தனமான வேலைகளை பண்ணும். அந்த தற்காலிகமான மாற்றத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, அதை பற்றி பெருசாக நம்ம கண்டுக்கிறதில்லை. அதனால் என்ன ஆகும்னாக்கா, அந்த கெட்டுப்போன ஒரு செல் அதனுடைய தொடர்புடைய உணவு செல்லை வந்து கெட வைக்கும். இது வந்து இன்னொன்று கெட வைக்கும். இந்த மாதிரி கெட்டு 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 அந்த புற்றுநோய் செல்கள் வந்து குவியலாக மாறும். இப்போது புற்று இது பாம்பு குத்து அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செல்கள் புற்றுவாக குவிஞ்சு இருக்கும். இதை தான் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புற்றுநோயை ஆரம்பத்தில் எப்படி எப்படியெல்லாம் நம்ம தடுக்கலாம், என்ன சரியான பரிசோதனையை தெளிவாக எடுத்துக்கலான்றத பார்த்துக்கலாம். பொதுவாக சொல்லுவாங்க, பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் இந்தியாவின் முதுகு எலும்புகள், ஒரு குடும்பத்தோட பெண் இல்லைனாக்கா அந்த குடும்பமே இருந்து போயிடும் அப்படின்னு பல விதமான விஷயத்தில் வந்து பெண்களை சும்மா மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, உயர்ந்து பேசியிருக்காங்க. ஆனால் பெண்களுக்குன்னு இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்லேயும் ஒரு நல்லது பண்ணலை, எந்த சமுதாயத்துலேயும் ஒரு நல்லது பண்ணலை. இப்போ எவிடன்ஸ் சொல்கிற மாதிரி கேட்டுக்கோங்க. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேக்சிமம் இந்தியாவில் உலகத்திலே மேக்சிமம் புற்றுநோயின்ற ஒரு விஷயம் இல்லை. எப்படி வந்ததுனாக்கா, நமக்கு மேலை நாட்டு மோகங்கள் அதிகமாக வந்தது. பாரம்பரியத்தை விட்டு பணக்கார வாழ்க்கையை வாழறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டோம். இல்லாதவங்க கூட இருந்தவனை பார்த்து ஆசைப்பட்டோம். அதனால் உணவு கலாச்சாரம் மாறி போச்சு, உடலில் உழைப்புன்றது இல்லாமல் போச்சு, உடைகள் மோசமான உடைகள் மாறி போச்சு. இப்போது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு அதிகமாக யூட்ரஸ் கேன்சர் அண்ட் பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய்ப்பு புற்றுநோய் அதிகமாக இருக்குது. இதை வந்து கவர்மெண்டில் வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, 30 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் மார்பக புற்றுநோய் பரிசோதனையும் கர்ப்பப்பை வாய்ப்புற்றுநோய் பரிசோதனையும் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்ப சுகாதார நிலையனாக்கா பால்வாடி, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சத்துணவு மருந்துலாம் கொடுப்பாங்க, அது அந்தந்த ஏரியாலேயே இருக்கும். அங்கே நர்ஸுங்களாம் வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க பிரச்சனை இருக்குதா இல்லையான்னு. ஏன் 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது செக் பண்ண சொல்கிறாங்க, காலங்காலமாக தான் மனித இனம் வாழ்ந்துட்டு இருக்குது. தச்சமே என்ன ஆச்சுனாக்கா, ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுனாக்கா, எந்த பெண்ணும் இன்னும் அந்த
ட்ரெஸ்டுக்கு போடக்கூடிய அந்த இன்னர் டைட்டான இன்னர் பயன்படுத்துறதில்லை. அடுத்தது கீழே அண்டர் இன்னர் பயன்படுத்துறதில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாப்கின் இப்போ கடையில் விற்கிறான்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. இதெல்லாம் பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னாக்கா ரத்த ஓட்டம் தடைப்படும். ரத்த ஓட்டம் தடைப்பட்டுச்சுனாக்கா ஒரு மீனுக்கு ரத்த ஓட்டம் தடைப்பட்டாக்கா மீன் எப்படி துடி துடித்து சாகுமோ அந்த மாதிரி நம்மளுடைய செல்கள் வந்து துடி துடித்து சாகும். ஒரே நாளில் சாக்காது, பல வருஷங்கள் ஆகும். அப்போது மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து கெட்டு வீணாக போய் அது குவியலாக மாறி புற்றுநோயாக மாறிடும். மாதவக புற்றுநோய், ஏன்னா நம்ம வந்து அழகை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறுக்கமான இன்னர் பயன்படுத்துவோம். இது அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அடுத்தது இப்போது ஏகப்பட்ட பெண்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ், சாக்லேட் சிஸ்ட், ஃபைப்ராய்ட், எண்டோமெட்ரியல் வால் திக்னஸ், இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடினோமயோசிஸ், ஏன் இதுக்கு முன்னாடிலாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணு பண்ணு சொன்ன நம்மளோட கவர்மெண்ட்டு இன்னைக்கு பல குழந்தை கருத்தெடுப்பு மையத்துக்கு அப்ரூவ் கொடுக்குது. எங்ககிட்ட வாங்க குழந்தை பார்த்துக்கலாம், எங்ககிட்ட வாங்க ஐவிஎஃப் பண்ணிக்கலாம், ஐவிஎஃப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணும்போது ரத்த ஓட்டம் தடைப்படுறதுனால பலவிதமான பிரச்சனைகள் உற்பத்தி ஆகுது. மார்பக புற்றுநோய்க்கு ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய பரிசோதனை எதுவும் ஆயுர்வேதா இருக்குங்க, மேமோகிராம், அடுத்தது சோனோகிராம். இந்த டெஸ்ட் எடுத்துட்டீங்கனாக்கா 1000 ரூபாய் செலவுலேயே உங்களுக்கு மார்பகத்தில் கட்டி இருக்குதா அப்படின்றது செக் பண்ணிக்கலாம். இப்போது யூட்ரஸ், அந்த கர்ப்பப்பை சம்மந்தமாக யூட்ரஸில் இருக்கக்கூடிய புற்றுநோய்க்கு வந்து CA125 கேன்சர் ஆன்டிஜென் 125 பரிசோதனையை எடுத்துக்கலாம். இதுவும் 1000 ரூபாய் தான் இருக்கும். இதை மட்டுமே பண்ணிட்டீங்கனாக்கா எப்பேற்பட்ட புற்றுநோயும் ஆரம்பத்துலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு நான் கேன்சருக்காக ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உணவுகளை பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியாச்சுனாக்கா எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கான சரியான மருத்துவத்தை வந்து நான் சொல்கிறேன். இன்னும் பலதரப்பட்ட புற்றுநோய்களுக்கு அடுத்த வீடியோவை நான் மேக் பண்ணி விடுறேன் நான். அதனால் பெண்கள் வந்து ஒரு சமுதாயத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள். அப்பேற்பட்ட கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா டிவிகளை பார்த்து, டிவிகளில் வரக்கூடிய கம்பெனி விளம்பரங்களை பார்த்து தயவுசெய்து மயங்காதீங்க, பாரம்பரியத்தை விட்டுட்டு போகாதீங்க. இதுதான் நான் உங்களுக்கு கேட்டுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புற்றுநோய் பேஷண்ட்டும் என்ன தான் வந்து பார்ப்பாங்க, நான் தான் மருந்து குத்து குணப்படுத்த முடியுன்றதெல்லாம் வந்து கட்டாயமற்ற செயல். வருமுன் காப்பதே சிறந்தது. வெள்ளம் வரதுக்கு முன்னாடியே அணை போடணும். அதனால் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து ஆண்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள், அவங்களுக்கு காமிங்க. அனைத்து பெண்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு அந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள். சொல்லி கொடுக்காம விஷயத்தை வளர்க்க விட்டாக்கா நம்முடைய தலைமுறையே அழிஞ்சு போயிடும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இல்லாட்டி அந்த குடும்பமே வீணாக போயிடும். இதுதான் நம்ம வந்து ஆண்டாண்டு காலமாக பார்த்துருக்க விஷயம். ஸோ எளிமையாக நான் சொன்ன இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே கவனித்து பாருங்கள். தயவுசெய்து புற்றுநோய் பெரிய லெவல் ஆகிட்ட பிறகு கீமோ ரேடியேஷன் சர்ஜரிலாம் பண்ணிவிட்டு உடலை பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான நிலையில் தள்ளப்படுவீங்க. அந்த விஷயத்த இன்னிலேருந்தே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் நம்மளை பாதுகாக்கணும், நம்மளை சார்ந்தவங்களும் பாதுகாக்கணும். அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.